எல்லாருக்கும் வணக்கங்க. முதல்ல என்ன, நான் ரெண்டு மன்னிப்பு கேட்கணும். ஒன்று வந்து என் தமிழ் தப்பு தப்பு தான் இருக்குது, இன்னும் கரெக்டாக வரல, இத்தனை வருஷம் ஆன இத்தனை நாடானாலும், ஸோ அதுக்கு ஒரு மன்னிப்பு. செகண்ட் வந்து இத்தனை நாளுக்கு அப்புறம், இத்தனை வருஷங்க ஆல்மோஸ்ட் 3-4 இயர்ஸ் ஆகிப்போச்சு உங்களை எல்லாம் சந்திச்சு. ஆஃப்டர் 3-4 இயர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்காமல், உங்களோட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன், அதுக்கு ரெண்டாவது மன்னிப்பு. இந்த வாட்டி மன்னிச்சுங்க. பட் நெக்ஸ்ட் மந்த் திரும்பி வர்றோம், நான் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர் சார் மட்டும் இல்லை, என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ வர்றோம். எக்ஸ்டென்சிவ் ப்ரெஸ் மீட் வைப்போம், எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் தரோம். நான் கூட சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது படத்தை பற்றி. ஸோ வில் ஹாவ் எக்ஸ்டென்சிவ் ப்ரெஸ் மீட்ஸ். டெஃபினெட்லி திஸ் இஸ் நாட், இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் இவெண்ட் மாதிரியே பார்க்க வேண்டாங்க. பிகாஸ் இப்போ நான் காட்ட போகிறது வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலாம், உங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் நாட் எ ப்ரொமோஷனல் இவெண்ட், திஸ் இஸ் ஜஸ்ட் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வரும்போது அந்த ப்ரெஸ் மீட் எல்லாம் பேசுவோம். அண்ட் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ பிக் ப்ரீ ரிலீசன்ட் இவெண்ட் பிளான்ட் ஃபார் த தமிழ் வெர்ஷன் இன் சென்னை. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் டைம் ஃபார் அவர் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இப்போ ஏன் வைக்கலன்னா, நம்ம க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் விதமாக போனால், நான் கான்சன்ட்ரேட் எது பண்ணுறேனோ உயிரே, அந்த உயிர் எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த உயிரே மேலே தான் இருக்கணும். அதனால தான் இப்போ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் வைக்கல. வை உயிரே, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், RRRல நிறையா ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கும், ஹை அட்ரினலைன் பல்ஸ் பவுண்டிங் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஹீரோ இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆனாலும், இன்டர்வல் சீக்வன்ஸ் ஆனாலும், கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஆனாலும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஆக்ஷன் சீக்வன்சஸ். அண்ட் ஆல்சோ பிஹைண்ட் ஆல் தீஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ், இது கீழே இதுக்கு அடியில் எந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்தாலும் ஒரு எமோஷன் இருக்கும். எமோஷன் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது. அது அந்த எமோஷன் வச்சு தான் எவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது கீழே ஒரு எமோஷன் இருக்கணும். ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, கூத்துநாட்டு சாங் அந்த ஒரு மாஸ் நம்பரில் கூட கீழே ஒரு எமோஷன் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இத்தனை எமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போன அந்த எமோஷன்ஸ் கீழே, அதுக்கும் உள்ளே போனால், அண்டர்நீத் ஆல் தஸ் எமோஷன்ஸ் தெர் இஸ் ஒன் டைனி ஸ்பார்க் விச் பைண்ட்ஸ் ஆல் தீஸ் எமோஷன்ஸ் டுகெதர் அண்ட் மேக் தெம் வாட் தே ஆர். அந்த டைனி ஸ்பார்க்கு ஒரு இசை ரூபம் கொடுத்தா அது உயிரே. இட் இஸ் லைக் அது கண்ணுக்கு தெரியாது. லைக் இஃப் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் பேர்ல் நெக்லஸ், நாங்கள் வந்து அந்த எல்லா பேர்ல்ஸ் எல்லாம் வி கேன் சி ஆல் தோஸ் பேர்ல்ஸ், பட் அதெல்லாம் பைண்ட் பண்ணுற உள்ளே இருக்கிற த்ரெட் மட்டும் பார்க்க முடியாது. பட் அந்த த்ரெட்னாலே அந்த பேர்ல்ஸ் எல்லாம் ஒரு நெக்லஸ் மாதிரி தெரியும் நம்மளுக்கு. ஸோ தட் த்ரெட் இஸ் உயிரே. ஸோ ஃபைண்டிங் தட் மூமெண்ட், ஃபைண்டிங் தட் ஸ்பார்க், கிவிங் தட் அ மியூசிக்கல் ஃபார்ம் ஹேஸ் பீன் அ ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ணா மரகத்மணி என் எல்லா படத்துக்கும் அவர் தான் மியூசிக். அவர் ரீரெக்கார்டிங் வந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு எது பெரிய சீக்வன்ஸ் எது இருக்குது, எதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி யோசிக்க மாட்டாங்க. இந்த படத்தில் என்ன சொல்ல போகிறோம், அந்த படத்தையோட ஹார்ட் எங்கே இருக்குது அது கண்டுபிடிச்சி அந்த சீனுக்கு ஃபஸ்ட்டு ரீரெக்கார்டிங் பண்ணுவாங்க. சீனுக்கு ஃபஸ்ட்டாக தான் ரீரெக்கார்டிங், ஒரு 10 மினிட்ஸ் ஃபேன்டாஸ்டிக் சீக்வன்ஸ் ரீரெக்கார்டிங் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அவர் வந்து இல்லைடா இன்னும் ஏதோ இருக்குது, ஏதோ இருக்குது இன்னும் நம்ம மிஸ் ஆகிட்டே இருக்கும், அந்த கரெக்ட் ஒரு மூமெண்ட் நம்ம பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒன் டே ஹி சடன்லி கேம் அப் வித் த உயிரே, த சாங், த மியூசிக், த ரெண்டிஷன், எவ்ரி திங் கேம் அவுட். அண்ட் அது நம்ம மதன் கார்க்கிக்கு வி ஷோட் இட் டு ஹிம், ஹி பிளேட் த மியூசிக் ஃபார் கார்க்கி, அண்ட் கார்க்கி வாஸ் லைக் ஹி வாஸ் ஆல்ரெடி க்ரைங். அவர் அந்த டியூன் கேட்கும் போதே ஹி ஸ்டார்டட் க்ரைங் அண்ட் ஹி ரோட் ஃபேன்டாஸ்டிக் லிரிக்ஸ் ஃபார் தட் உயிரே. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர். ஸோ அது நமக்கு நாங்கள் வச்ச பேர் சோல், சோல் ஆந்தம் ஆஃப் RRR இஸ் உயிரே, அது ஷேர் பண்ணுறோம். ப்ளீஸ் வாட்ச் இட், எக்ஸ்பீரியன்ஸ் இட்.
like I said, this is not a promotional event. If you don't write anything about it, I don't mind. It's just I want to share it with you. Please watch Yure and experience the soul anthem of RRR. Romba Nandri, thank you very much.